சமையல் டுடே நம்ம சமையல்ல சம்மருக்கு ஒரு சூப்பரான மில்க் ஷேக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட பார்த்து நம்மளுக்கு ரொம்ப அதிகம்தான். நல்லா சில்லுன்னு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் அமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மிக்ஸி ஜாரில் 5 பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கோங்க, ஸ்ட்ரீட்டில் பேரிச்சம்பழமாக சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பூஸ்ட் 5 பூஸ்ட் பேக்ஸ், உங்களுக்கு பூஸ்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் காப்பித்தூள் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 1 டைம் நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஒரு சுற்றி சுற்றி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா காய்ச்சாத ஃப்ரெஷ்ஷான பால் பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா காய்ச்சாத ஃப்ரெஷ்ஷான பால் ஃப்ரீசரில் வச்சு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இது வேணாம் அப்படின்னா நீங்கள் காய்ச்சி ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்துனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். ஜூஸ் ஜாரில் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சிட்டேன். இப்போ வந்தது நம்ம கிளாஸ் மாற்றிக்கலாம். சம்மருக்கு நல்லா சில்லுன்னு ஒரு சூப்பரான மில்க் ஷேக் ரெசிபி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியான மில்க் ஷேக் இது. நீங்களும் இதை போல் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அமினா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.